அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் 7, சான்றோர் மொழி. சான்றோர் மொழி பாடலின் தலைப்பு இனியவை 40. இனியவை 40. இப்பாடலை எழுதியவர் பூதஞ்சேந்தனார். பூதஞ்சேந்தனார். பாடலை பார்க்கலாமா? கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. மிக்காரை சேர்த்தல் மிகமான முன் இனிதே. மிக்காரை சேர்த்தல் மிகமான முன் இனிதே. எல் துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. எத்துணையும் ஆற்ற இனிது. பூதஞ்சேந்தனார். இப்பாடலின் பொருள், கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. அதாவது கற்றவர்களின் முன், அதாவது படித்தவங்க கற்றவர்களின் முன் நாம் கற்ற கல்வியை, நாம் படித்த கல்வியை அவங்கக்கிட்ட சொல்கிறது மிக இனிமையானது. சரியா? மிக்காரை சேர்த்தல், மிக்காரை சேர்த்தல்னா அறிவில் மேம்பட்டவர், அறிவில் மேம்பட்டவர்கள் அவங்களோடு சேர்ந்திருந்தது அதை விட மிகவும் இனிமையானது. கற்றவர்களிடம் நாம் கற்ற கல்வியை கூறுவது இனிமையானது. அதே போன்று அறிவில் சிறந்தவர்களிடம் நாம் சேர்ந்தால் அதுவும் இனிமையானது. எல் துணை யானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. அப்படின்னா என் அளவு, எல் அளவு சிறிதாயினும், எல் அளவு சிறிதாயினும், அதாவது எவ்வளோ இதாக இருந்தாலும், சின்னதாக இருந்தால் கூட மற்றவங்கக்கிட்ட நம்ம எதையும், எந்த ஒரு பொருளையும் எதிர்பார்க்க கூடாது. இரவாது எந்த ஒரு பொருளையும் பிறர்கிட்ட எதிர்பார்த்து இருக்காமல் நம்ம பிறருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது எல்லாவற்றையும் விட இனிமையானது. சரியா குழந்தைங்களா? பாடலின் பொருள் என்ன அப்படின்னா, கற்றவர்களிடம் நாம் கற்ற கல்வியை கூறுவது இனிது. அதே மாதிரி அறிவில் சிறந்தவர்களிடம் நாம் சேர்ந்ததும் இனிது. அதை விட ரொம்ப ரொம்ப இனிமையானது என்ன அப்படின்னா, மற்றவர்களிடம் நாம் எந்த ஒரு பொருளையும் எதிர்பார்க்காம நம்ம மற்றவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவி செய்வது எல்லாத்தையும் விட மிகவும் இனிமையானது. சரியா குழந்தைகளா? இனியவை 40 இப்பாடலை எழுதியவர் யார்? பூதஞ்சேந்தனார். சரியா? இப்போ இந்த பாடலை பற்றி பார்க்கலாம். இந்நூல் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனாரால் எழுதப்பட்டது. சரியா? யாரோட மகன்? மதுரை தமிழாசிரியர். அவரோட பையன் பூதஞ்சேந்தனாரால் எழுதப்பட்டது. வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுவது. அதாவது இனியவை 40ங்கிறது வந்து வாழ்க்கைக்கு இனிமை தரும், அதாவது வாழ்க்கைக்கு நன்மை தரும் கருத்துக்களை கூறுவது தான் இந்த இனியவை 40. 40 பாடல்களை கொண்டது, எனவே இனியவை 40 என்று அழைக்கப்படுகிறது. இது 40 பாடலை கொண்டதுனால இதை வந்து இனியவை 40 என்று அழைக்கப்படுகிறது. சரியா குழந்தைகளா? இப்பாடலை பாடி மகிழ்க.